எஸ்கே தானா அடுத்தது வந்து கோலிவுட் ஆள போறாரா, அவர் தான் அடுத்த தளபதியா அப்படின்ற ஒரு கேள்வியை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. எனக்கு விஜய் சார் மேலதான் பிரமிப்பா இருக்கு. ரெண்டு விஷயத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒண்ணு வந்து எஸ்கே அவர்களுக்கு ஒரு கேமியோ கொடுக்குறாரு, அதுல அந்த டைலாக்ல வந்து அவர் சொல்றாரு, எனக்கு தெரியுது நீங்க ஒரு முக்கியமான வேலையை போறீங்கன்னு, அதுவரை நான் இதை பாத்துக்கிறேன். இதை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இவர் வந்து கோலிவுட் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாரு. இப்படி யாரும் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. சினிமா அப்படி எல்லாம் கிடையாது. சினிமா வந்து இன்ஸ்பைட் அண்ட் டெஸ்பைட் ஆஃப் யூ சினிமா வில் சர்வை அப்படின்வாங்க. நீங்க இருக்கீங்களோ இல்லையோ ஓகேங்களா, சினிமா வில் கீப் ஆன் சர்வை. ஏன்னா சினிமா வந்து 100 வருட காலம் கடந்து பல சூப்பர் ஸ்டார்களை பார்த்து பல நடிகர்களை பார்த்து மூவ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால இவரால் தான் ஒரு இண்டஸ்ட்ரி, அவரால் தான் இண்டஸ்ட்ரி, இவர்கிட்ட ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அதெல்லாம் நடக்காது. நம்ம வந்து ஓவராக டீகோட் பண்ணுற மூலம் தான் எனக்கு தோணுது. அப்படி ஜஸ்ட் லைக் தட் அமைஞ்சிருக்கலாம். வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு டைம் பாஸாக ஒரு என்டர்டெய்னிங்காக, ஆனால் இப்படி சொல்லுனா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம், எஸ்கே அவர்களும் சொல்லியிருக்கலாம், விஜய் சாரும் அதை வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் விஜய் சார் ஃபஸ்ட்டு இதை ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். அதாவது இத்தனை நடிகர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு, எஸ்கே அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடத்துல ஒரு கேமியோ கொடுக்குறாரு. நீங்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு அப்படி எதுவும் கோட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா கேஷுவலாக எடுத்துட்டு அந்த சீனை பண்ணியிருப்பாங்க, எஸ்கே அவங்களோட கேமியோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் இது கோலிவுட்டில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சினிமா அப்படிலாம் கிடையாது. சினிமா பொறுத்தவரையும் வந்து யாரும் யாருக்கும் பிளேஸை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. ஆளால் அவங்கவுங்க உழைப்பில் வருவாங்க. எஸ்கே அவர்களே அவரோட உழைப்பில் வரலாம்ல, இவர் கொடுத்து தான் வரணும்னு அப்படி கிடையாது. அவரே அவரோட உழைப்பில் அவருடைய படங்கள் அடுத்த கட்டமாக வெற்றி அடையும் போது அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. உன்னை ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து அவ்வளோ ஈஸியாக வெற்றிகளை பார்க்க மாட்டேங்குது. இந்த கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா லாஸ்டாக லியோக்கு பிறகு இந்த ஒரு வருட காலம் வந்து இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. பெரிய வெற்றிகளே பார்க்கல. இதுவரையும் செப்டம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய டேர்ன் ஓவர், நான் சொல்றது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-40% கடந்த வருஷம் விட கம்மியாக இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து நல்ல ஒரு லாஸ்ட் இயர் பெரிய பெரிய 3000 crore பண்ணுச்சு. நம்மளே இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னாலே 35-40% கம்மியாக இருக்கு. 60% தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் கடந்த ஆகஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா. இப்போ கடந்த ஆகஸ்ட் வரையும் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணிச்சு, இந்த ஆகஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ கம்மியில் இருக்கும். அப்போ எல்லாரோட எதிர்ப்பு அப்பவுமே என்னன்னா இனிமேலாவது படங்கள் பெருசாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கமே தவிர, அதனால் இந்த நடிகர்னால அந்த நடிகர் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எந்த நடிகர் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை வந்து வெற்றி. அப்புறம் டோன்ட் ஃபர்கெட் இட், ரெண்டு லெஜெண்ட்ஸும் அங்கேயே இருக்காங்க அவங்க பொசிஷனில். ஒரு சைடில் ரஜினி சார், ஒரு சைடில் கமல் சார், அடுத்து அஜித் சார் வந்து அல்டிமேட் ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் இருக்காரு. இப்படி பல பேர் இருக்காங்க. அதனால் வந்து இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறான்றதெல்லாம் ஓவராக டீகோட் பண்ணுறதா நான் பார்க்குறேன். லியோ அண்ட் ஜெயிலருக்கு ஒரு கம்பாரிசன் போயிட்டே இருந்தது, எது வந்துட்டு ஹையஸ்ட் கிராஸாக இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருந்தது. அங்கே வந்து ஒரு டார்கெட் வந்து ரெண்டு படங்களும் அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ அதை தாண்டி கோட்டோட வசூல் இருக்குமா? லியோ ஜெயிலரை தாண்டி கோட்டோட வசூல் இருக்குமா? நம்ம இப்போ ஒளியாக சொல்ல முடியாது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கம்பேர் டு லியோ, லியோ விட வந்துட்டு கோட் வந்து ரிவ்யூஸ் வந்து வேற மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ லியோக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தது. இங்கே அதை விட கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிளாக் பஸ்டர்னு வெளில வந்தோன்னே எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரசிகர்கள்லாம். அப்படிங்கிறப்ப எப்படி கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை? நம்ம வந்து இது எப்போ சொல்லலாம்னா ஒரு வாரம் கழிச்சு நம்ம சொல்ல முடியும். அதாவது லியோனுடைய வசூலை பீட் பண்ணுமா இல்லையானா ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு லாங் டேர்மில் அச்சீவ் பண்ண ஒரு நம்பரை வந்து நீங்கள் ஒரு நாள் கணிக்க முடியாது. ரெண்டாவது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து எல்லா மார்க்கெட்டும் ரியாக்ட் பண்ணல. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய நம்பரை பண்ணும். ஏன்னா அதுக்கான நம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டேவே ராகுல் அவர்களே ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 1000 crore வந்து நார்த் இந்தியா சப்போர்ட் இல்லாமல் நம்ம ட்ரீமே பண்ண முடியாது. அந்த யதார்த்தத்தை மட்டும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் இந்த ஹோப்பும் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது நான் எதிர்பார்க்குறேன்.